ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான மாம்பழ பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க மாம்பழம் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாம்பழம் பழுத்த பழமாக எடுத்துருக்கேங்க. மாம்பழத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா செந்தூரா மாம்பழங்க. நம்மளுக்கு எந்த மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழத்தில் நம்ம மாம்பழ பாயாசம் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் ரெண்டு மாம்பழத்துலேயும் இப்போ கட் பண்ணி உள்ளே இருக்க சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்க, ஸ்பூனில் இப்படி சதையை நம்ம உள்ளே இருக்கிறத எடுத்துக்கலாங்க. இப்போங்க நம்ம ஜூஸ் ஜாரில் அப்படியே சேர்த்துடலாங்க. இதே மாதிரி நம்ம ரெண்டு மாம்பழத்தில் உள்ள இருக்க சதையும் எடுத்துடலாங்க. இப்போங்க ரெண்டு மாம்பழத்தில் இருக்க சதையும் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து மாம்பழ பாயசத்தை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேவிச்சிடலாங்க. இப்போங்க நம்ம மாம்பழ பாயாசத்துக்கு இந்த கப்பில் நான் ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாங்க. இப்போங்க நம்ம ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து கட்டுங்க. ஜவரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போங்க ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னாலே கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க. இப்போங்க இந்த டயத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நான் பசும்பால் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கீங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போங்க ஒரு கப் ஜீனி எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போங்க நம்ம ஜீனி கரையிறதுக்கு நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் ஜீனி நல்லா கரைஞ்சிருங்க. இப்போங்க நல்லா ஜீனியை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு கொதி வந்துடட்டுங்க. இப்போங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கணுங்க. அடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்துடலாங்க. அடுத்துங்க பாருங்கள், நைஸாக மாம்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஜூஸோடு சேர்த்துடலாங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாளி கரண்டி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக கலர் மாறிக்கட்டுங்க. லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ திராட்சை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்துங்க பாதாம் எடுத்துருக்குங்க. இப்போ பாதாம் சேர்த்துடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம மாம்பழ பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க.
இத்தனை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, டேஸ்டான மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டைத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க.